வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். இணைந்து கொள்ளும் நான் நாகேஸ்வரன் ரமேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுழிபுரம் பராளாய் முருகன் ஆலை ஆக்கிரமிப்பு முனைப்பு, பல்கலைக்கழக சமூகம் மற்றும் அரசியல் கட்சிகள் போராட்டம். ஜனாதிபதி வேட்பாளராக பேசல் ராஜபக்ஷ களமிறக்கப்படலாம், அடுத்த ஆண்டு தேர்தல் இடம்பெறக்கூடிய நிலையில் ஊகம். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கப்படும் மின்சார கட்டணம், ஆணைக்குழுவிடம் அனுமதி கோரும் மின்சார சபை. மொழியுரிமையில் தமிழ்நாடு தலையாட்டி பொம்மை அல்ல, அமித்ஷாவின் கருத்துக்கு தமிழக முதலமைச்சர் கண்டனம். ஊழல் குற்றச்சாட்டில் இம்ரான்கானுக்கு 3 ஆண்டு சிறை, அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபட தடை. யாழ்ப்பாணம் சுழிபுரம் பராளாய் முருகன் ஆலயத்தை ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களம் ஆக்கிரமிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் சுழிபுரத்தில் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுழிபுரம் பராளாய் முருகன் ஆலயத்தில் உள்ள அரச மரத்தை சங்கமித்தி நாட்டிய மரமென வெளியிடப்பட்ட அரச வர்த்தமானி மீளப் பெறப்பட வேண்டுமென தெரிவித்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டமானது சுழிபுரம் சந்தியில் இருந்து பராளாய் முருகன் ஆலயத்தை நோக்கி இடம்பெற்றுள்ளது. இதன்போது தொல்லியல் திணைக்களத்திற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் பதாகைகளையும் தாங்கியவாறு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். புனைக்கதை எழுதுவது தொல்லியல் திணைக்களத்தின் வேலையா? புனைக்கதை எழுதுவது போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள், மத குருமார்கள், சைவ அமைப்புகள், குடிசார் அமைப்புகள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஆலயம் அமைக்கப்பட்ட பின்னர் வைக்கப்பட்ட அரச மரத்தை தற்போது ஸ்ரீலங்கா பேரினவாத அரசு பௌத்த வழிபாட்டிடமாக தெரிவிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதென கிராமவாசிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். நான் இந்த ஊரிலே 43 ஆண்டு பிறப்பிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே பராளாய் முருகன் ஆலயம் 400 நூற்றாண்டுகளுக்கு உட்பட்ட வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயம். ஆனால் சங்கமித்தையின் வரலாறு 2200 ஆண்டுகளுக்கு உட்பட்டது. எனவே 400 ஆண்டுகளுக்கு உட்பட்ட வரலாற்றை கொண்ட ஆலயத்தின் மீது சிங்கள பௌத்த பேரினவாதம் தனது அடாவடியாக தனது அடையாளமாக இந்த அரச மரத்தை பிரகடனப்படுத்தியுள்ளது. இது இன அழிப்பின், தமிழின் அழிப்பின் ஒரு அடையாளமாகவே நாம் இதை பார்க்க வேண்டும். நாம் இவ்வாறான பௌத்த பேரினவாதத்தின் ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துவதாயின் எமது தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு தமிழினத்துக்கு கிடைக்கும் வரை நாம் தொடர்ந்தும் எமது சந்ததி இவ்வாறு தெருவோரம் போராடி கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையே ஏற்படும். இன்று 13வது திருத்தச் சட்டம் என காவடி எடுத்து திரும்ப அரசியல் தலைமைகள் இவ்விடயத்தில் அதிசிரத்தியுடன் செயற்பட்டு எமது தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வினை பெற தொடர்ந்து நாம் உழைப்போம் என இவ்விடத்தில் நாம் உறுதி பூண்டு எமது பல்கலைக்கழக மாணவ சமுதாயத்திற்கு ஒரு அன்பான வேண்டுகோளை இவ்விடத்தில் விடுக்கின்றேன். தனிய பராளாய் முருகனுக்கு மட்டும் உங்கள் போராட்டம் இருந்து விடாது. வடக்கு கிழக்கு எங்கு எந்த இடத்தில் பௌத்த பேரினவாதம் நிலைநிறுத்தப்படுகிறதோ அங்கு முன்னின்று நீங்கள் இந்த போராட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் அன்பாகவும் உரிமையோடும் கேட்டுக் கொள்கின்றேன். இதேவேளை தமிழர் தாயக பகுதிகளில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் பௌத்த ஆக்கிரமிப்பை உடன் நிறுத்த வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல யாழ்ப்பாணம் சுழிபுரம் பராளாய் முருகன் ஆலயத்தில் உள்ள அரச மரத்தை சங்கமித்தை நாட்டிய மரம் என வெளியிடப்பட்ட அரச வர்த்தமானியை மீளப்பெற வேண்டும் என தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இன்று மதியம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் திணைக்களத்திற்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் பதாகைகளை போராட்டக்காரர்கள் தாங்கி எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்று அதிகாலை நிறைவடைந்துள்ளது. பொங்கல் வழிபாடுகளுக்காக ஆலய வளாகத்தில் விசேடமாக காவல்துறையினர் கடமையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் பிரதம குரு திரு ஞானசம்பந்த குருக்கள் மற்றும் ஆலய பூசகர் சிவபாதன் கணேசபுவன் ஆகியோர்களால் நேற்று காலை ஆரம்பமானது.
இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை கொக்குத்தொடுவாய் கோட்டைக்கேணி பிள்ளையார் ஆலயத்தில் இடம்பெற்ற வழிபாடுகளைத் தொடர்ந்து அங்கிருந்து பாரம்பரிய முறைப்படி மடப்பண்டம் எடுத்து வரப்பட்டு ஆலய பூசகரால் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை பரியலம் வழிபடுதல் மற்றும் பொங்கல் உற்சவம் சிறப்பாக நிறைவு பெற்றது. முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வளாகத்தை அபகரித்து சட்டவிரோதமாக பௌத்த விகாரை அமைத்து பல்வேறு நெருக்கடிகள் வழங்கப்பட்டு வந்திருந்தது. இதன் பின்னர் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு அமைய தற்போது குறித்த ஆலயத்தின் வழிபாடுகள் தொடர்ச்சியாக ஆலய நிர்வாகத்தினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த வருடத்திற்கான பொங்கல் உற்சவமும் சிறப்பாக இடம்பெற்றது. இந்த பொங்கல் வழிபாடுகளுக்காக ஆலய வளாகத்தில் விசேடமாக காவல்துறையினர் கடமையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அரசியலமைப்பில் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுக்கும் நடவடிக்கைகளில் மகாநாயக தேரர்கள் தலையிட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ரலிய ரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகளின் மூலம் தமிழ் சிங்கள மக்களிடையில் இன முரண்பாட்டை தோற்றுவிக்க ரணில் விக்ரமசிங்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு தமிழ் மக்களின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ரலிய ரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். குறித்த சட்டத்தில் உள்ள காவல்துறை அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதன் மூலம் ஏற்படும் பிரச்சினைகளை எதிர்நோக்க முடியாத காரணத்தினால் இதுவரை எந்தவொரு ஜனாதிபதியும் அதனை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டம் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்காக கொண்டுவரப்பட்டது என்பதை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறாக ரணில் விக்ரமசிங்க முன்னெடுக்கும் தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் அதற்கு ஆதரவு வழங்க முடியாது எனவும் அத்ரலிய ரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வெளிநாட்டு அதிகார சக்திகளின் திட்டங்களை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இலங்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சிப்பதாகவும் இதற்கான முழுமையான ஆதரவு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவால் அவருக்கு வழங்கப்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 13வது திருத்தம் தொடர்பான பரிந்துரைகளையும் முன்மொழிவுகளையும் முன்வைக்குமாறு கட்சித் தலைவர்களுக்கு நேற்றைய தினம் எழுத்து மூலம் அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் இது தொடர்பில் முன்வைக்க எந்தவொரு யோசனையும் இல்லை என அத்ரலிய ரத்ன தேரர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக பசில் ராஜபக்ச களமிறக்கப்படலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லொக்குகே தெரிவித்துள்ளார். இலங்கை எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்காக ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லொக்குகே நினைவூட்டியுள்ளார். இதன் காரணமாக மாத்திரம் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக பசில் ராஜபக்ச களமிறக்கப்படலாம் என காமினி லொக்குகே தகவல் தெரிவித்துள்ளார். இதேவேளை சுகாதாரத்துறை அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்லவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் கொண்டுவரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணியை சிறந்த முறையில் வெற்றி கொள்வோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மீண்டும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் மின்சார சபை அனுமதி கோரியுள்ளது. ஸ்ரீலங்கா மின்சார சபையின் பொது பயன்பாடு பொது முகாமியாளர் இது தொடர்பான எழுத்து மூல கோரிக்கையை ஆணைக்குழு மற்றும் ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த ஜூலை மாதம் மின்சார கட்டணம் 15% குறைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதனை மீண்டும் அதிகரிப்பதற்கு தற்போது ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் மின்சார சபை அனுமதி கோரியுள்ளது. மின்சார சபையின் வருமானத்தை 33 பில்லியன் ரூபாவால் அதிகரிக்கும் நோக்கில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்தை பயன்படுத்துவோர் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இரு தடவைகள் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய சஞ்சீவ தம்மிக்க மீண்டும் ஒரு தடவை மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படாது என ஸ்ரீலங்கா மின்சார சபையின் பொது முகாமையாளர் உறுதியளித்திருந்ததை நினைவூட்டியுள்ளார். சபையின் சட்டங்களுக்கு அமைய ஒரு வருடத்தில் இரு தடவைகள் மாத்திரம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பின்னணியில் மின்சார கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்க முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை சட்டவிரோதமானது என சஞ்சீவ தம்மிக்க கூறியுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபையின் கோரிக்கையை நடைமுறைப்படுத்தக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
இதேவேளை அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது தொடர் மின்சார விநியோகத்திற்கான திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமணத்திற்கான மின்சார விநியோகம் தொடர்பான நிலுவைத் தொகை இதுவரை செலுத்தப்படவில்லை என ஸ்ரீலங்கா மின்சார சபை தெரிவித்துள்ளது. கடந்த 2019 செப்டம்பர் மாதம் 12 முதல் 15 வரை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் வீட்டில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்கான கட்டணம் 2.6 மில்லியன் என ஸ்ரீலங்கா மின்சார சபை தெரிவித்துள்ளது. குறித்த மின்சார பாவனைக்கான கட்டணம் இதுவரை செலுத்தப்படவில்லை என மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. நிலுவையில் உள்ள கட்டணத்தை செலுத்துமாறு தொடர்ச்சியாக கோரப்பட்டிருந்தாலும் அது இதுவரை செலுத்தப்படவில்லை என மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டை நிராகரித்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நிலுவையில் உள்ளதாக கூறப்படும் தொகையை செலுத்துமாறு ஸ்ரீலங்கா மின்சார சபை தம்மிடமோ தமது தந்தையிடமோ இதுவரை கூறவில்லை என தெரிவித்துள்ளார். அத்துடன் திருமண விழாவிற்கான அனைத்து கட்டணங்களும் செலுத்தப்பட்டு விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இது தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள தகவல்கள் குறித்து விளக்கம் அளிக்குமாறும் அவர் ஸ்ரீலங்கா மின்சார சபையிடம் கூறியுள்ளார். எதிர்ப்பின்றி அனைவரும் ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த கருத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மற்ற மொழி பேசும் அனைத்து இன மக்களையும் ஹிந்திக்கு கொத்தடிமையாக்கும் எதிர்ச்சதிகார முயற்சி இதுவெனவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வந்தால் தொன்மையான மொழி என்று நாக்கில் தேன் தடவுவதும் டெல்லிக்கு சென்றதும் நஞ்சை பரப்புவதும் பாரதிய ஜனதா கட்சியின் பசப்பு அரசியல் எனவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். 1965 மொழி புரட்சி காலத்தை மீண்டும் உருவாக்க வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவிற்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.